Hi guys, welcome to Sibi Kumar Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மதுரை ஜங்ஷன்ல இருந்து புறப்படுகிற ரயில்கள், மதுரை ஜங்ஷன கிராஸ் ஆகி போற ட்ரெயின்ஸ் அண்ட் அங்க எந்தெந்த நேரங்கள்ல அந்தந்த ரயில்கள் வந்து புறப்படுதுன்னு சொல்லி நம்ம கிளியரா அந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த மதுரை ஜங்ஷன் பாத்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேயுடைய மதுரை டிவிஷனுக்கு உட்பட்டு இந்த மதுரை ஜங்ஷன் இருக்கு. இந்த மதுரை ஜங்ஷன்ல 58 ரயில்கள் வாரத்தில் 7 நாட்களுக்கு உட்பட்டு 58 ரயில்கள் இந்த மதுரை ஜங்ஷனை கிராஸ் ஆகி நின்று போகுது. அதற்கு உட்படுத்து 26 ரயில்கள் வந்து இந்த மதுரை ஜங்ஷன்ல இருந்து புறப்பட்டு இருக்கு. சோ அந்த 26 ரயில்கள்ல இருந்து இப்போ கொரோனா பேரிடர் காலத்திற்கு அப்புறம் மதுரையிலிருந்து புறப்படுகிற தினசரி ரயில்களை முதல்ல பார்ப்போம். அதற்கப்புறம் வாராந்திர விரைவு ரயில்கள் வந்து மதுரையிலிருந்து புறப்படுற ரயில்களை வந்து பார்க்கலாம். சோ வாங்க இப்ப முதல்ல தினசரி புறப்படுகிற ரயில்களுடைய லிஸ்ட பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 16868 மதுரை விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் அன்ரிசர்வ். இந்த ரயில் தினமும் காலை 4:05 மணிக்கு மதுரையில புறப்பட்டு விழுப்புரத்தை நோக்கி தினமும் போகுது. இரண்டாவது ரயில் என்ன பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12636 வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். மதுரையிலிருந்து சென்னைக்கு போற வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தினமும் காலை 7:10 மணிக்கு மதுரையில புறப்பட்டு சென்னை நோக்கி போகுது. இந்த ட்ரெயின்ல முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்கு, அதாவது அன்ரிசர்வ்டு பெட்டிகள் வந்து இந்த ரயில்ல இருக்கு. அடுத்த ரயில் என்ன பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 06504 மதுரை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் அன்ரிசர்வ்டு. இந்த ரயிலும் தினமும் காலை 7:10 மணிக்கு மதுரையில புறப்பட்டு செங்கோட்டையை நோக்கி போகுது. அடுத்த ரயில் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 06480 மதுரை பழனி எக்ஸ்பிரஸ் அன்ரிசர்வ்டு. இந்த ரயில் தினமும் காலை 7:20 மணிக்கு மதுரையில புறப்பட்டு பழனியை நோக்கி போகுது. அண்ட் இந்த ரயில் கோயம்புத்தூர் வரைக்கும் போகுது. இது வந்து ஒரு ரேக் ஷேரிங் ட்ரெயின், அதாவது மதுரையிலிருந்து பழனி வரைக்கும் ஒரு நம்பர்ல போயிட்டு பழனியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இன்னொரு நம்பர்ல போகும். சோ மொத்தத்துல மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த ரயில் போகுது. ஆனா இந்த ட்ரெயினுக்கு மதுரையில பாத்தீங்கன்னா மதுரை பழனி எக்ஸ்பிரஸ் தான் இந்த ட்ரெயினுக்கு பேரு. இதற்கு அடுத்த ரயில் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22672 தேஜஸ் எக்ஸ்பிரஸ். மதுரையிலிருந்து சென்னை எக்மோருக்கு வியாழன்கிழமைகள் தவிர மாலை 3 மணிக்கு மதுரையில புறப்பட்டு சென்னை எக்மோர் நோக்கி போகுது. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழன்கிழமை நீங்களாக இந்த ரயில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இதற்கடுத்த தினசரி ரயில் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16344 அம்ரிதா எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு பழனி பொள்ளாச்சி கொல்லம் வழியா போய்கிட்டு இருக்கு. இந்த ரயில் தினமும் மாலை 4:10 மணிக்கு மதுரையில புறப்பட்டு திருவனந்தபுரம் சென்ட்ரல் நோக்கி இந்த அம்ரிதா எக்ஸ்பிரஸ் தினமும் போய்கிட்டு இருக்கு. இதற்கடுத்த தினசரி ரயில் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 06665 மதுரை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் அன்ரிசர்வ்டு. இது வந்து இரண்டாவது அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ரயில், அதாவது மதுரை செங்கோட்டைக்கு 2 ரயில்கள் கொரோனா பீரியட் காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. சோ இது இரண்டாவது ரயிலையும் வந்து இந்த லைன்ல வந்து ரீஓபன் பண்ணிட்டாங்க. இந்த ரயில் தினமும் மாலை 5:15 மணிக்கு மதுரையில புறப்பட்டு செங்கோட்டையை நோக்கி போகுது. இதற்கடுத்த தினசரி ரயில் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 06655 மதுரை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அன்ரிசர்வ்டு. இந்த ரயில் தினமும் மாலை 6:10 மணிக்கு மதுரையில புறப்பட்டு ராமேஸ்வரத்தை நோக்கி போகுது. இது ஒரு முன்பதிவு இல்லாத சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில். இதற்கடுத்த ரயில் என்ன பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12638 பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் தினமும் இரவு 9:35 மணிக்கு மதுரையில புறப்பட்டு சென்னை எக்மோர் நோக்கி போற பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதற்கடுத்த தினசரி ரயில் பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16729 மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் மதுரையிலிருந்து நாகர்கோயில் டவுன் திருவனந்தபுரம் வழியா புனலூருக்கு இந்த ரயில் இயக்கப்பட்டு வராங்க. இந்த ரயில் தினமும் இரவு 11:35 மணிக்கு மதுரையில புறப்பட்டு புனலூரை நோக்கி போகுது. இந்த ரயில்கள் எல்லாமே தினமும் மதுரையிலிருந்து புறப்பட்டு வெளி ஊர்களுக்கு வந்து இந்த ரயில்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சோ இதுல ஏதாவது ரயில்கள் வந்து விடுபட்டு இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சோ நம்ம அதை பார்க்கலாம். அடுத்தது வாராந்திர விரைவு ரயில்கள். சோ இங்க இருந்து புறப்படுற பை வீக்லி, ட்ரை வீக்லி, வீக்லி அந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க முதல்ல பார்க்க போற ட்ரெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12687 மதுரை சண்டிகர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்.
இந்த ட்ரெயின் வந்து ஒரு பைவீக்லி எக்ஸ்பிரஸ், அதாவது வாரத்தில் 2 நாட்கள் இயங்குது. ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் இரவு 11:35 மதுரையில் புறப்பட்டு சண்டிகரை நோக்கி போகுது. இது ஒரு பைவீக்லி எக்ஸ்பிரஸ். அடுத்த ரயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 20602, மதுரை எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது வந்து ஒரு ட்ரைவீக்லி எக்ஸ்பிரஸ், அதாவது வாரத்தில் 3 நாட்கள் இருந்து இந்த ரயில் இயங்கும். ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் இரவு 10:50 மதுரையில் புறப்பட்டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் நோக்கி இந்த ரயில் வந்து போய்கிட்டு இருக்கு. இதற்கடுத்த ரயில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22624, மஹால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 8:50 மதுரையில் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் வழியா சென்னை எக்மோருக்கு மஹால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸா பைவீக்லி எக்ஸ்பிரஸா இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. இதற்கடுத்த ரயில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22102, மதுரை மும்பை லோக்மானிய திலக் டெர்மினஸ் வீக்லி எக்ஸ்பிரஸ். இது வந்து ஒரு வாராந்திர ரயில். இந்த ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை 3:50 மதுரையில் புறப்பட்டு மும்பை லோக்மானிய திலக் டெர்மினஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. இதற்கடுத்த வாராந்திர விரைவு ரயில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 17616, மதுரை கச்சிகுடா வீக்லி எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:15 மதுரையில் புறப்பட்டு கச்சிகுடாக்கு வாராந்திர விரைவு ரயிலாக ஹைதராபாத் நோக்கி வந்து இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இதற்கடுத்த வாராந்திர விரைவு ரயில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22631, அனுவ்ரத் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் மதுரையிலிருந்து பிகேனருக்கு போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வியாழன்கிழமை காலை 11:55 மதுரையில் புறப்பட்டு பிகேனரை நோக்கி அனுவ்ரத் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு போயிட்டு இருக்கு. இதற்கடுத்த வாராந்திர விரைவு ரயில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 07192, மதுரை செகந்தராபாத் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் ஒவ்வொரு புதன்கிழமை காலை 5:30 மதுரையில் புறப்பட்டு செகந்தராபாத்தை நோக்கி போகுது. இது வந்து ஒரு சிறப்பு கோடைகால ரயில். இதற்கடுத்த வாராந்திர விரைவில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12651, தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் மதுரையிலிருந்து ஹசரத் நிசாமுதீனுக்கு ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் நள்ளிரவு 12:55 மதுரையில் புறப்பட்டு ஹசரத் நிசாமுதீனுக்கு ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பைவீக்லி எக்ஸ்பிரஸாக புறப்பட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த ட்ரெயின்ஸ் எல்லாமே மதுரை ஜங்ஷன்லேருந்து புறப்பட்டு போகிற தினசரி ரயில்கள் மற்றும் வாராந்திர விரைவு ரயில்கள். இதற்கடுத்து நம்ம இந்த ஜங்ஷனை கிராஸ் ஆகி போகிற ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது தூத்துக்குடி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, செங்கோட்டை, இந்த மாதிரி ரீஜனுக்கு போகிற எல்லா ட்ரெயின்ஸுமே மதுரை ஜங்ஷன் தான் கிராஸ் ஆகி போகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செந்தூர், கொல்லம் மெயில், பொதிகை, அனந்தபுரி, நெல்லை, பேர்ல் சிட்டி, சாளுக்கியா எக்ஸ்பிரஸ், திரிவேந்திரம் இன்டர்சிட்டி, குருவாயூர், திருப்பதி ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் ஓகா, திருநெல்வேலி தாம்பரம் ஸ்பெஷல், மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ஸ்பெஷல், திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரெயின்ஸ் வந்து மதுரை ஜங்ஷனை கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அதே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்தந்த வெப்சைட்டில் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு மதுரையிலிருந்து புறப்படுகிற ரயில்கள் எல்லாமே இதுதான். ஸோ இதற்கு அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து மும்பை போகிறதுக்கு வந்து எக்கச்சக்கமான ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ அந்த ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ வந்து லிஸ்ட்டாக போடுவோம் அடுத்த வீடியோவா. ஸோ அதன் மூலமா மும்பை போகிறவங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.